எனக்கு போடாதப்பா, நான் வரல. கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. என்ன கட்டுறியா? கையில் காசு இல்லைங்க, ஏற்றியோட மகன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா எப்படி? அட போப்பா, அதெல்லாம் ஆத்தாவோட போச்சு. கையில் கழுத்து போட்டுக்கே, அதை வச்சு ஆடுங்க. டே, நீ எனக்கு 100 ரூபா தரணும்ல, அதை முதல்ல கொடுறா. அடுத்தடுத்தையும் கையில் காசு இல்லை, இப்போ கேட்குறியா? என்ன கட்டையா, இந்த அண்ணன் மகன் வந்திருக்கான் பார், அவன்கிட்ட காசு இருக்கான்னு கேளு, இல்லைன்னா வீட்டில் பெற்று சொல்லு. ராசு, இங்கே வா. என்ன சித்தப்பா? இங்கே வாடா. ஏய், கையில் காசு வச்சிருக்கியா? வந்து வந்து ஏய், இருந்தா குடுறா, ஜெயிச்சு கொடுத்துருவேன். இல்லை சித்தப்பா, என்கிட்ட. ஏய், இங்கே வா, இங்கே வா. ஆனா இங்கே என்னடா ராசு, எனக்கு ராசியே சரியில்லைடா. நீ இப்படி உனக்கு ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்ட படி, புட்ரா. ஏய், யாரா விளையாண்ணா, போடு. அப்பா, வேண்டிய சீட்டு வந்துச்சு பத்திய. சித்தப்பா பெல்லடிச்சிடும். சித்தப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும். இதாச்சு, ஜெயிச்சு கொடுத்துட்றேன், ஸ்கூலுக்கு போகலாம். என்கிட்ட காசு கொடுத்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. என்ன கட்டையா, அண்ணனுக்கு ரொம்ப தான் பயப்படாப்புல இருக்கு. நீ வேறப்பா, இவங்ககிட்ட காசு வாங்கி நான் சீட்டு விளையாடுறேன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், என்னை வெட்டியே போட்டுருவார். ஏய், யாருப்பா, போடு போடு பட்டுன. சீட்டை காட்டுறா. ஏய், நில்லு, பள்ளிக்கூடத்துக்கு போகல? பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்ட பணம் கொடுத்தனே, என்ன பண்ண? இல்லப்பா. என்ன இல்லப்பா, என்ன பண்ண? அது வந்து என் கையில இல்லப்பா. உன் கையில இல்லையா? ஏ வெளியே. என்னங்க, ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட பணம் கொடுத்தா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? காசு வச்சு சீட்டு விளையாடிட்டு வந்திருக்கான். பாத்தியா வந்து சொல்றான், புள்ளைய பார்த்து வழங்குன்னு. சீட்டு விளையாடியா சொல்லுடா. நான் தான் சீட்டு விளையாடுறதுக்காக அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன், அவங்களே இல்ல. உன்னை அடிக்கிற போய் சொல்ல வேண்டியதானே, நான் தான் பணத்தை வாங்கிட்டேன்னு. நீதான்
அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போடுவான்னு சொன்ன சித்தப்பா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே. இது இப்ப வயசான கிளி. சுகமே சுகமே அத்தா, சுகமே யார் வந்திருக்காங்க பாரு வீடு தேடி. யாரு கத்தையாத்தா? யாரை வந்து பாரு யாருன்னு. வாங்க ஐயா. ஓ வாங்க வாங்க ஆன முடியாரா? வாங்க ஆன முடியாரு, உள்ள வாங்க. வாங்கண்ணா வாங்க, நீ வாங்க. சுகமே எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கண்ணா. வாங்க. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. அண்ணி நிக்கிறாங்களே, பாய் எடுத்து போடு. இருக்கட்டும் இருக்கட்டும், நாத்தனா இருக்கு, எனக்கு எதுக்கு பாய்? நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள. என்னென்ன வெத்தலை பாக்கு புடவ வேட்டி என்ன விசேஷம்? விசேஷம்தான், ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னா சேரத விசேஷம் தானே சிவகாமி. அது மட்டும் இல்லம்மா, நம்ம ராஜேந்திரனுக்கும் முனியமாவன் செல்லிக்கும் கல்யாண தேதி குறிச்சிட்டோம், அதான் அழைப்பு வைக்கலாம்னு வந்தோம். இப்போதான் மாப்பிள்ள சாயந்தரம் தான் பத்திரிக்கை அச்சடிச்சு வந்தது, நாளையிலேருந்து கரிநாள் தொடங்கிடுதான். அதனால தான் இன்றைக்கே மாமனுக்கு முதல் பத்திரிக்கை வச்சு தொடங்கிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. அதான் சொல்லி விடாமல் கூட வந்து நிற்கிறோம். தங்கச்சி மன்னிச்சிடுமா? ஐயோ அதனால என்னண்ணா? பிரசண்டையா, பழைய பகையெல்லாம் மறந்துட்டு தங்கச்சி வீடு தேடி வந்திருக்கீங்கள, அதுவே பெரிய விஷயம். கால நேரம் வரணும்ல, வெளி எடுப்புல கொடுத்துருவோம். இப்படி வா. என் மவனுக்கு கல்யாணம் 10 நாள் முன்னாடி வந்திருந்து மாம நீங்க தான் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ராஜேந்திரனுக்கும் தோட்டக்கார மங்கலம் கருப்பு சாமி சன்னதியில் வாழ்த்தியல்ல வேண்டுகிறோம். ஆண்மையுடைய வெள்ளினாச்சி. ரொம்ப சந்தோஷம், ஒரு வகையில் நம்மளை எல்லாம் கருப்பு தான் சேர்த்து வச்சுருக்குன்னு சொல்லணும். நம்மளை மட்டுமா, இந்த ஊரையே கருப்பு தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்ன நீ ராசு ரத்னாவெல்லாம் கூப்பிட்டு வரலையா? ராஜேந்திரன் வந்திருக்கானே, வாசலே நிற்கிறான் போல இருக்கு. ராசு ராசு. என்னப்பா மாப்பிள வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளவா. இருக்கட்டும் மாமா. சிவகாமி நீங்கெல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இதோ 2 நிமிஷம். என்ன வெளி? சிவகாமி சொல்கிற தட்டு முடியா? இது ஆகண்டி கவுனி, நான் போய் ரசம் வச்சு கொண்டு வந்துடுறேன். அதான் அப்படியே இந்த அப்பளத்தை. ஆமாம், இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க. எத்தனை வருஷமாச்சு என்னங்க? உட்காருங்க. ரொம்ப நன்றி மாப்பிள, நீங்கள் மட்டும் அன்னைக்கு வந்து லட்சுமியை காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இல்லை சந்தோஷமா இருக்கா? இல்லை அது போதும். கட்டையா உட்காரு கட்டையா, இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறதா உத்தேசம்? வாங்கிட்ட இப்படி வந்து உட்காரு. அப்புறம் கல்யாணத்தை கருப்பு வயல்லையே வச்சுட்டீங்க போல இருக்கு. ஆமாம் மாப்பிள, ஆடம்பரமாக குழா வழக்கு கட்டி பாட்டை போட்டு சத்திரத்தில் கல்யாணத்தை நடத்துறதை விட கருப்பு கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊர்காரங்களெலாம் கூட்டி சோத்தை போட்டு தாம்பூலம் கொடுத்தோம். சிவகாமி நீங்கள் போய் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு ஊரில் ஒரு வீட்டில் கூட அடுப்பு பொங்கக்கூடாது கண்டிஷனாக சொல்லிவிட்டல. கால நேரம் வரணும்ல. ரொம்ப நன்றி மாப்பிள, இப்போ அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? அத்தை என்ன ராசு? எனக்கு இந்த கல்யாணத்துல ராசு ஏதாவது நல்லது நடக்கணும்னா ஏதாவது ஒண்ண தியாகம் பண்ணி தான் ஆகணும் ராசு. மாப்பிள இருக்கிறது ஒரே மவன், அவனுக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா கடவுள் தெரியுமா?
என்ன புள்ள? இல்ல, ஏதோ வேலையா இருக்கீங்க. பரவாயில்ல, சொல்லு. அது அது வந்து ஆ நம்ம ஆச்சாரிய கொஞ்சம் வர சொல்லுங்க. மோதிரம் தாலி எல்லாம் செய்யணும். சரி, வர சொல்றேன். ஆ சரி. இந்தா நில்லு. ஏதோ சொல்ல வந்துட்டு வேற எதை எதையோ பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? சொல்ல வந்தது சொல்லு புள்ள. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ராசுக்கு நகையெல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமவளுக்கு அதான் அண்ணக்காவடி குடும்பத்துல இருந்து வருதுன்னு தெரியும்ல. அதனாலதான் என் நகையில கொஞ்சம் தரலாம்னு. அப்படி பாக்காதீங்க, என்னதான் ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது. அது வெறும் கழுத்தும் மூலிக்காதுமா இருந்தா நல்லாவா இருக்குங்க. நம்ம குடும்ப கௌரவத்துக்காது இதெல்லாம் செஞ்சாதானே நல்லா இருக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? கருப்பு போட்ட முடிச்சு ஏதோ பேருக்கு கல்யாணம்னு ஒன்னு நடத்தினாங்கிற பேச்சு வரக்கூடாதுங்க. அதோட கட்டளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னு நாலு பேர் சொல்லணுங்க. அப்பதான் நம்ம தலைமுறை தழைக்கும். சரி சரி. நீங்க ரொம்ப ஜோலியா இல்லைன்னா இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. ஏன், நாமே தான் போய் கொடுக்கணுமா? அவ அப்பனை வர சொல்லி கொடுத்தா வாங்கிக்கிட மாட்டானா? நாம கொண்டு போய் கொடுக்கறதாங்க முற, அதான் நமக்கும் பெருந்தன்மையா இருக்கும். நீங்க வாங்கிக்கங்க. என்ன அத்தா இது? நகை நட்டு புடவை என்னங்க இதெல்லாம்? ஒண்ணு இல்லண்ணே, கருப்பு எப்போ செல்லிதான் ஏமாறுமோன்னு சொல்லி பிடிச்சோ அப்போவே அவ ஏ விட்டு பொண்ணாயிட்டா. அதுக்கு பிறவும் அவ வெறும் கழுத்தோட இருக்கலாங்களா? அதான் இதெல்லாம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். அத்தா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அத்தா ஐயா, என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் ஒரு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் இந்த நகை நட்டோட நீங்களே என் வீடு தேடி வந்து ஐயா. ஆ, அதெல்லாம் இருக்கட்டும், ஆக வேண்டியதை கவனிப்போம். வாங்கிக்கிடுங்கண்ணே. எப்பள காலில் விழுந்து வாங்கிக்க தாயே. வாமா செல்லி, பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அமக்கலமா வந்திருக்க. எல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே பூசாரியா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கணாலத்தை வச்சுக்கலான்னு பிரசிடண்ட் ஐயா சொல்லிட்டாரு. கூட ஏறி வந்து இந்த பட்டு புடவை நகை எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நேத்தி கடை
தனக்கு ஒரு கண்ணால் நடக்கணுமேனு வேண்டிக்கிட்டதுக்கு கருப்பு ரொம்ப பெருசாகவே கரணம் காட்டிருச்சுங்கிற சந்தோஷத்தில் என் பொண்ணு மாவிளக்கு போட்டு கொண்டாந்துருக்கு. செல்லிக்கு இப்போவே கல்யாணக்களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கருப்பு போட்ட பிச்சை தானே சாமி. கண்ணால் நல்லபடியாக முடிஞ்சு இவன் அந்த பெரிய தரக்காரங்க வீட்டுக்கு போய் நல்ல பேர் எடுக்கணுமேனு தான் இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. கவலைப்படாத முனியா, நல்லா இருப்பா. கைகாட்ட தெரிஞ்ச கருப்புக்கு காப்பாத்தி கரை சேர்க்கவா தெரியாது. என் புள்ள, உன் கையாலேயே கொடுத்து வாங்கிக்க தாயி. சரியா, இதை கொஞ்சம் கருப்பு காலடியில் வச்சு எடுத்து கொடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. குண்டு மணி தங்கம். அப்போ நான் வரேங்கய்யா. வரேங்க ஐயா. வாங்க.